கிறிஸ்தே சூக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபியாக கூட்டிக் கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷத்தின் அடுத்த வகுப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ நமக்கு நல்லா தெரியும், நம்ம கடந்த சில வாரங்களாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏழு எக்களங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் பர்டிகுலராக இப்போ நம்ம கடந்த சில வாரங்களாக எதை குறித்து பார்த்துட்டு இருக்கோம்னா, ஆறாம் எக்காலத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நமக்கு நல்லா தெரியும் எக்காலங்களுடைய கோணம் என்பது என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே அநேக சமயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நினைவு கூர்ந்துருக்கோம். ஸோ நம்ம அதை குறித்து மறுபடியும் பார்க்க வேண்டாம். ஸோ இப்போ நாம் பர்டிகுலராக ஆறாம் எக்காலத்தில், விச் மீன்ஸ் ஆறாம் கால சபையினுடைய அந்த ஒரு முடிவு கால பகுதியில் நடந்த சம்பவத்தை குறித்து நாம தியானிச்சு வந்துட்டு இருக்கோம். அத கடந்த வாரம் எதை குறிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு சாட்சிகளை குறிச்சு நம்ம பார்த்தோம். அந்த ரெண்டு சாட்சிகள் என்பது வேற ஒன்றும் இல்லை, வேதத்தில் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு தான் அந்த ரெண்டு சாட்சிகள் அப்படின்றத பார்த்தோம். பிரெஞ்சு புரட்சியினுடைய காலப்பகுதியில அந்த சமயத்துல இந்த ஒரு பைபிளுக்கு எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த நாம போன வாரமே நம்ம பார்த்தோம். அவர்களுடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியில் கிடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். விச் மீன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு புரட்சி அந்த சமயத்துல கிபி 1793 இருந்து கிபி 1797 வரைக்கும் பைபிளையே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ புரட்சி பண்ணி ஒரு குடியரசு அமைப்பிலான அந்த ஒரு ஆட்சிக்கு வந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரான்ஸ்ல மட்டும் பைபிளே என்ன பண்ணிட்டாங்கன்னா, தடை செய்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒட்டுமொத்த வேதாகமும் ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையிலும் ஒரு வெறுக்கப்பட்ட நிலைமையிலும் ஒரு மதிப்பில்லாத நிலைமையிலும் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3.5 வருஷம் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ மகாநகரத்தின் விசாலமான வீதியில் கிடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்தில் மகாநகரம் என்பது வேற ஒன்றும் இல்லை, மகாபாபிலோன். ஸோ விச் மீன்ஸ் அந்த ஒட்டுமொத்த ரோம சாம்ராஜ்யம், ஹோலி ரோமன் எம்பையர் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, புனித ரோம சாம்ராஜ்யம், அந்த புனித ரோம சாம்ராஜ்யத்துக்கு 10 ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ராஜ்யங்கள் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அதில் ஒன்று தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். அதுதான் அந்த நகரத்துக்கு 10 வீதிகள் இருந்துச்சு, அதில் ஒன்னாவது விசாலமான வீதி எது அப்படின்னா ஃப்ரான்ஸ். ஸோ அப்படின்னா இந்த புரட்சி எங்கே மட்டும் நடந்துச்சு அப்படின்னா, ஃப்ரான்ஸில் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா, ஃப்ரான்ஸில் மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஒரு 3.5 வருடமாக பைபிளையே தடை பண்ணிட்டாங்க, பைபிளையே பேன் பண்ணிட்டாங்க. அதாவது ஒட்டுமொத்த மதத்துக்கும் தடை செய்யறேன் அப்படின்ற ஒரு விதத்துல வரும்பொழுது அதுல எதுவும் வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிளும் வந்ததுனால பைபிள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 3.5 வருஷம் தடை பண்ணிட்டாங்க. அந்த தடை செய்ததுனால என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்பட்டுச்சுன்றத கடந்த வாரத்துல என்ன பண்ணிட்டோம்னா கிளியரா நம்ம பார்த்துட்டோம். அந்த 3.5 வருஷம் என்பது ஸோ 18ஆம் நூற்றாண்டினுடைய முடிவில் நடந்த 3.5 வருஷமே தவிர்த்து, இந்த 3.5 வருஷத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோம்னா, 1760 வருடங்களாக அந்த இடத்துல புரிஞ்சுக்கூடாது. ஸோ இந்த 3.5 வருஷம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் ஒரு புதிய குடியரசு ஆட்சி வந்ததுனால அவர்கள் புதிய சட்டம், அவர்களுடைய சட்டத்தை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, பைபிளே அல்டிமேட்டாக தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். பட் இந்த பைபிள் தடை செய்யப்பட்டதுக்கு காரணம் என்னவா அமைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு புரட்சி தான். பட் அந்த புரட்சி பண்ணதுல ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்கள், கோத்திரங்கள், பாஷைக்காரர்கள், ஜாதிகளிலுமிருந்து வந்த ஒரு குரூப். இந்த குரூப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் ஆக்சுவலா எந்த குரூப் கிடையாது அப்படின்னா, பூமியில் குடியிருக்கிற குரூப் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ பூமியில் குடியிருக்கிறவர்கள் யாருன்றது நம்ம கிளியரா நம்ம பார்த்தோம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய அமைப்பின் மீது பற்று கொண்டவர்கள், இந்த பூலோகத்திற்குரிய அமைப்பின் மீது பற்றுடைய ஜனங்கள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் குடியிருக்கிறவர்கள். ஸோ இந்த குரூப்ல இருந்து ஆவி ஜெனிப்பிக்கப்பட்ட வகுப்பார் வரல, வேற எந்த குரூப்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளும் இருந்து வந்த குரூப் தான் ஸ்பிரிட் பிகட்டல் சயின்ஸ் இருக்கக்கூடிய குரூப் வரக்கூடிய ஜனங்கள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்படின்னா இதில் ஒரு குரூப் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள். விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக நிரந்தரமாக பைபிளை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஜனங்களுக்கு என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாராருக்கு மனசு இல்லை, ஆனால் இன்னொரு சாராருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. பைபிள் அந்த ஒரு மோசமான நிலைமைக்கு இருந்தது. அந்த ஒரு சாரார் தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் நோஸ்டாட்ராம் அப்படின்ற ஒரு தேவாலயத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேரையே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது மாற்றி வச்சுட்டாங்க. பேரை மாற்றி வச்சது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் இதற்கப்புறமாக ஒரு
சுயாதீனத்திற்கான ஒரு கோயில் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேரை மாற்றி வச்சு ஒரு ஸ்திரீயை அதுக்கேற்ற மாதிரி அலங்கரிப்பை பண்ணி கொண்டு வந்து, இதுக்கப்புறமா நம்மளுடைய சுயாதீனம் தான் நம்முடைய கடவுள் என்று என்ன பண்ணிட்டாங்கன்னா வணங்க ஆரம்பித்து, முற்றிலுமாக கடவுள் மறுப்பு கொள்கைக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னு போயிட்டாங்கன்னு பார்த்தோம். ஸோ கிளியராக இந்த ஜனங்க தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் பூமியில் குடியிருக்கிறவர்கள். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாயிருச்சு. அவங்களுக்கு ஏன் சந்தோஷமாயிருச்சுன்னா, பைபிள் தடை செய்தது அவர்களுக்கு மிக்க சந்தோஷத்தை என்ன பண்ணிருச்சுன்னா கொடுத்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். பட் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்னதான் அதிகாரத்துக்கு விரோதமாக புரட்சி பண்ணாலுமே அவங்களுடைய மனசு யாருக்கு ஆப்போசிட்டா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்துக்கு ஆப்போசிட்டா இல்லை. அந்த குரூப் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிளை கல்லறைக்குள்ள வைக்க அனுமதிக்கலை. ஸோ கல்லறைக்குள்ள எப்போ ஒரு விஷயத்தை வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான், நிரந்தரமாக அவங்க மறித்த நிலைமைக்கு போனவங்களை தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்லறையில் கொண்டு போய் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பைபிளை கல்லறைக்குள்ள வைக்கிறதுக்கு பிரெஞ்சு புரட்சி செய்த கூட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமதிக்கலை அப்படின்றத நம்ம கிளியராக போன வாரம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வாரம் வரைக்கும் பார்த்து முடித்தோம். அதனுடைய தொடர்ச்சி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம், வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11:11. வெளிப்படுத்தின விசேஷம் 11:11. மூன்றரை நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள், அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. மூன்றரை நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள், அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. மூன்றரை நாளுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்ததாமா. யாருக்குள் ஜீவாவி பிரவேசித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா தெரியும் இந்த வசனங்களை நம்ம யாரை குறித்து பார்த்துட்டு இருக்கோம்னா, ரெண்டு சாட்சிகளை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரெண்டு சாட்சிகள் எந்த நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 3.5 வருஷமாக ஒரு மருத்துவ நிலைமைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு போய் போட்டாங்க. எங்க பர்டிகுலரா பிரான்ஸ்ல 3.5 வருஷமாக பைபிளையே என்ன பண்ணிட்டாங்கன்னா தடை செய்துட்டாங்க. ஜனங்க மதத்துக்கு விரோதமாக புரட்சி பண்ணதுனால, ரிலிஜியனுக்கு விரோதமாக புரட்சி பண்ணதுனால, அதுல அவங்க ஆட்டோமேட்டிக்கா எதையும் தடை செய்துட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா பைபிளையும் தடை செய்துட்டாங்க. ஸோ அதனால ஒரு 3.5 வருஷமாக ஒரு மறித்த நிலைமையில பிரான்ஸ்ல பைபிள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல அவர்கள் வர்றதெல்லாம் யாரை குறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 சாட்சிகளை குறிச்சுதான். ஸோ 3.5 நாளைக்கு பின்பு அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த 3.5 வருஷமாக கிபி 1797 வரைக்கும், கிபி 1793 இருந்து கிபி 1797 வரைக்கும் ஒரு 3.5 வருடங்கள் பைபிளை தடை செய்து வைத்திருந்தாங்க இல்லையா. ஸோ அப்படி தடை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு 3.5 நாளுக்கு பின்புனா அப்படின்னு அர்த்தம், தீர்க்க தரிசனத்தில் 1 நாள்னா 1 வருஷம். ஸோ அந்த 3.5 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்படின்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3.5 வருஷம் கழிச்சு மறுபடியும் பைபிள் ஒரு மிக உன்னதமான நிலைமைக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. ஸோ கரெக்டாக கிபி 1797 500 பேர் கொண்ட கூட்டமைப்பு என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத கூடுகைகளை பற்றின சட்டத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம மறுபடியும் சீரமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஸோ ஏன்னா பிரெஞ்சு புரட்சி செஞ்சதுல 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு குரூப்புக்கு எது செட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிளுக்கு விரோதமாக போறது சுத்தமாக செட் ஆகலை. அப்படி பைபிளுக்கு விரோதமாக போகிறதுக்கு மனசு இல்லாத இருக்கக்கூடிய ஜனக்கூட்டத்திலிருந்து சில குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே, அவங்க இந்த குடியரசனுடைய இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே கிபி 1797 என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மத கூடுகைகள் சம்பந்தமான சட்டங்களை என்ன பண்ணலாம், நாம சீர்திருத்தலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதில் ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போப்பெல்லாம் வழிபடக்கூடாது அப்படின்னு பைபிளை தடை பண்ணும்போது அதையும் சேர்த்து என்ன பண்ணாங்கன்னா தடை பண்ணிட்டு இருந்தாங்க. பொதுவாக கம்ப்ளீட்டாக எல்லா ரிலீஜியஸும் என்ன பண்ணுற, எல்லா ரிலீஜியனும் என்ன பண்ணுறாங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. அது ரோமன் கத்தோலிக்கர்களாக இருந்தாலும் சரி, ப்ரோட்டஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, நீங்கள் யாரையுமே எதற்காகவுமே உங்களுடைய மத வழிபாடை செய்யக்கூடாதுன்னு
ஏறக்குறைய இந்த 3.5 வருஷமாக ஒட்டுமொத்தமாக தடை செய்திருந்தாங்க. அப்படி ஒட்டுமொத்தமாக தடை செய்யும் போது பைபிளையும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தடை செஞ்சிருந்தாங்க. அதில் அப்படி ஒட்டுமொத்தமாக தடை செய்யும் போது போப்பையும் நீங்கள் வழிபடக்கூடாதுன்னு தடை பண்ணிருந்தாங்க. பட் அது மட்டும் தடை பண்ணல, அதே சமயத்தில் ப்ரோட்டஸ்டன்ட்டுக்கும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தடை பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த 3.5 வருஷம் கழிச்சு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா தடைகளையும் ஒட்டுமொத்தமாக நீக்கிட்டாங்க. எல்லா தடைகளையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒட்டு மொத்தமாக நீக்கிட்டாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தடைகள் நீக்கினதுனால வேதாகமம் முன்னிருந்த நிலைமையில மட்டும் இல்லை, இன்னும் அதிகப்படியான ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்துருச்சு. இதுக்கு முன்னாடி எந்த நிலைமையில தான் இருந்துச்சு வேதாகமம்? ரட்டுடுத்தி தான் தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு இருந்துச்சு. பட் இந்த ஒரு புதிதாக இயற்றப்பட்ட சட்டத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு உன்னதமான நிலைமைக்கு வேதாகமம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ என்ன இதுக்கப்புறம் சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1797 அப்புறமாக உங்களுடைய விருப்பப்படி பிரான்ஸில் அவர்களுடைய சுயாதீனத்தின்படி என்ன பண்ணலாம், அவர்கள் விரும்பக்கூடிய தேவனை வணங்கலான்னு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது போப்பை வணங்கக்கூடாதுன்னு ஒரு 3.5 வருஷம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. நீங்க உங்க இஷ்டத்துப்படி இருந்துக்கலாம், ரோமன் கத்தோலிக்கர்களுக்கு அந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனா பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போப்பு மார்க்கம் ப்ரோட்டஸ்டன்ட் மீது ஒரு தடைகள் போட்டிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த தடைகளை சேர்த்து நீக்கிட்டாங்க. அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே விதமான சம உரிமைகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. இந்த ரீப்ளேஸ்மெண்ட் லா வந்துச்சு இல்லையா, இந்த 3.5 வருஷமாக மதத்திற்கான தடை சட்டம் இருந்துச்சு இல்லையா, அது எடுத்து போடுவதற்கான இந்த புதிய சட்டம் வந்துச்சு பாத்தீங்களா இந்த 500 பேர் கொண்ட குழுனால. இந்த புது சட்டம் என்ன சொல்லிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரான்ஸ்ல ரோமன் கத்தோலிக்கர்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்குதோ அதே அளவிற்கான ஒரு அதிகாரமும் உரிமையும் ப்ரோட்டஸ்டன்ஸுக்கும் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டான். சோ இவ்வளவு நாளா இந்த பிரான்ஸ் என்கிற நாடு முற்றிலும் ரோமன் கத்தோலிக்கர்களுடைய ஆதிக்கத்தினாலையும், அதாவது ரோமன் கத்தோலிக்கத்தை யார் யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு முழுவதுமாக எதிரடியாக செயல்பட்டிருந்த இந்த ஒரு தேசம் இப்போ அப்படியே இந்த புரட்சினால என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலரா இந்த புதிய சட்டம் இயற்றப்பட்டதுனால 3.5 வருஷம் பின்பாடு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான மாற்றத்திற்குள்ள ஆளாகுது. என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் நான் அதுதான் லிஸ்ட் போட்டிருக்கிறேன், நான் அதை அப்படியே தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நமக்கு நல்லா தெரியும் போப்பு மார்க்கம் தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பைபிளை அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகுதாம்மா, இந்த 3.5 வருஷம் பிற்பாடு இந்த புதிய சட்டம் வந்ததுனால ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்படின்னா டெட் பாடி கண்டிஷனில் இருந்த பைபிளுக்கு புதிய ஜீவன் கிடைச்சிருச்சு இந்த சட்டத்தினால. ஸோ 1799 முன்பாகவே பிரான்ஸில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்சர்ஸுக்கான ஒரு சுதந்திரமும் ஒரு அதிகாரமும் கிடைச்சிருக்கு. பைபிளுக்கான சுதந்திரமும் அதிகாரமும் 1799 ரீச் பண்ணுறதுக்கு முன்பாக ஏறக்குறைய 1797 என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நீங்கள் எழுந்து என்ன பண்ணுங்க, உங்கள் காலில் நில்லுங்க அப்படின்னு என்ன பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ இந்த சட்டம் என்னென்னலாம் அதிகாரத்தை பிரான்ஸில் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1797 போட்ட சட்டம் எல்லா சிட்டிசன்ஸும் எல்லா குடிமகன்களும் அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அந்த மதத்தை என்ன பண்ணனா பின்பற்றலாம், யாரும் அவர்களை என்ன பண்ணக்கூடாதுன்னா தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இவ்வளோ நாள் போப்பு மார்க்கம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தை ப்ரோட்டஸ்டன்ஸ் மீது செலுத்தி, ஏன்னா 6th சர்ச்சு 1500 ப்ரோட்டஸ்டன்ஸ்லாம் வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் அவர்களால் சுதந்திரமாக என்ன பண்ண முடியலாம், செயல்பட முடியல. பிரான்ஸில் முதல் அந்த சுதந்திரம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அதற்கு மிகப்பெரிய காரணியாக எது அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சி. அதே சமயத்தில் இன்னும் என்ன சட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சர்ச்சும் அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பெல் இருக்கும்ல, சர்ச்சில் இருக்கக்கூடிய பெல், ஸோ அதை வச்சுக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் எந்த சபைக்கு வேணால் போகலாம், அவர்கள் அந்த சபையினுடைய ஊழியக்காரர்கள்கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்பாக ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எந்த என்கொயரி இல்லாமல் அட்டன் பண்ண முடியாது. ஒருவேளை அவர்கள்
விருப்பப்பட்டா கூட அந்த ப்ரீஸ்டுடைய பெர்மிஷனோட என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரகேஷன் கூட என்டர் ஆக முடியும். பட் அதெல்லாம் தேவையில்லைன்னு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தில் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் யார்னா மற்றவர்கள் ஆராதிக்கும் பொழுது போய் தடை பண்ணணும்னு விரும்பினீங்கன்னா அவங்க என்ன பண்ணப்படுவார்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அபராதம் செலுத்த வேண்டி இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கிளியராக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல யார் வேணால் எங்கே வேணால் வழிபடுறதுக்கான நீங்கள் வந்து சுதந்திரம் இருக்குது, யாரும் என்ன பண்ணக்கூடாது தடை பண்ணக்கூடாதுன்னு கிளியராக சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் இதற்கு முன்பாக அந்த 3.5 வருஷம் மதத்துக்கு விரோதமாக போட்ட சட்டம் இருக்கு இல்லையா, அதை முற்றிலும் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீக்கி போட்டாங்க. ஸோ அப்படின்னா இப்போ ப்ராட்டஸ்டன்ஸுக்கு இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் என்ன ஆகுதுன்னா கிடைக்குது. அதே மாதிரி பைபிள் விநியோகிக்கப்படுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கதவு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் வந்த உடனே மிகப்பெரிய கதவு திறக்கப்படுது. ஸோ அதனால தான் நம்ம பார்க்குறோம் 3.5 வருஷம் பிற்பாடு இந்த புதிய சட்டம் வந்ததுனால ஜீவ ஆவி இந்த 2 சாட்சிகளுக்குள்ள பிரவேசிக்குது. விச் மீன்ஸ் இந்த 2 சாட்சிகள் யாரு, பைபிள். ஸோ பைபிளுக்கு மறுபடியும் ஜீவன் என்ன ஆகுதுன்னா கிடைக்குதுன்னு பார்க்குறோம். வாசிங்க சிஸ்டர். பைபிளை தடை பண்ணி செயலற்றதாக்கிய இந்நிலை நவம்பர் 1793 இருந்து தொடங்கி 3.5 வருடங்கள் தொடர்ந்து 1797 முடிவுற்றது. பிரெஞ்சு அசம்பிளி 17/6/1797 புதிய சட்டம் இயற்றி மத தொழுகை சம்பந்தமான எல்லா தடைகளும் நீக்கப்பட்டன. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிரெஞ்சு அசம்பிளி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத தொழுகை சம்பந்தமான எல்லா தடைகளையும் என்ன பண்ணிட்டாங்க, நீக்கி போட்டுட்டாங்க. போப்பு மார்க்கம் தன் பழைய நிலைக்கு திரும்பியது. சோ அதனால போப்பு மார்க்கம் கூட என்ன பண்ணிருச்சு, பழைய நிலைமைக்கு திரும்பிச்சு. அது பெரிய விஷயம் கிடையாது நமக்கு. நமக்கு இதுல கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனால் இதில் அதிக அனுகூலம் பெற்றது புரோட்டஸ்டன்ட் சபையினர். ஆக்சுவலா இந்த புதிய சட்டத்தினால அதிகப்படியான அனுகூலம் பெற்றது யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்டஸ்டன்ட் சபையினர் தான் அதிகப்படியான அனுகூலம் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். மத நம்பிக்கை இல்லாத மக்களின் எதிர்ப்பினாலும் பிரெஞ்சு அரசின் லூயிஸின் கொடுமையான அடக்குமுறையினாலும் புரோட்டஸ்டன்ட் சபையினர் நசுக்கப்பட்டனர். மேற்குறிப்பிட்ட சட்டத்தினால் இவர்கள் சுதந்திரம் பெற்று அவர்கள் காலோன்றி போப் மார்க்கத்துக்கு சப்போர்ட்டா இருந்த பிரெஞ்சு பிரான்ஸ்னுடைய கிங் லூயிஸ் 14 பயங்கரமா புரோட்டஸ்டன்ஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா அடக்கி ஒடுக்கி சித்திரவதை பண்ணியிருக்காரு. அப்படி அடக்கி ஒடுக்கி சித்திரவதை பண்ண நிலங்கள இருந்து புரோட்டஸ்டன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் திரும்பி ஒரு நல்ல சுதந்திரமாக செயல்படக்கூடிய நிலைமைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்திருக்கிறாங்க. இதில் நம்ம தான் பார்க்குறோம் இல்லையா, அவர்கள் அந்த வசனத்தில் நம்ம படிக்கும்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். பைபிள் மறுபடியும் பழைய நிலைமைக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வருது, ஒரு ஜீவன் பெற்ற நிலைமைக்கு என்ன ஆகுதுன்னா பைபிள் வருது. அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று அப்படின்ட்டு இருக்கு. யோசி என்ன யோசிச்சிருந்தாங்க இந்த பூமியில் குடியிருக்கிறவர்கள், என்ன யோசிச்சிருந்தாங்கன்னா இந்த பூமியில் குடியிருக்கிறவர்கள் அதாவது இந்த உலகத்தின் அமைப்பின் மீது பற்று இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் பைபிள் முழுக்க தடை செய்யப்பட்ட நிலைமையில இருக்கும்னு நினைச்சவங்களுக்கு இப்பேற்பட்ட சுதந்திரம் கிடைச்சதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் வந்திருக்கு. அந்த பயத்திற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வேதம் அபிஷியலாவே சட்டத்தினால காக்கப்பட்டுருச்சு. அபிஷியலாவே பிரான்ஸ் நாட்டுடைய சட்டம் பைபிளுக்கு எதை கொடுத்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருச்சு. அப்படின்னா இந்த மதத்துக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் எல்லாருக்கும் இப்போ மிகப்பெரிய ஒரு பயம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கிரிப்சர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா மத ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ட்ரூத்ஸ் இப்படி வெளியே வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது அமைஞ்சது அப்படின்றது என்ன போடுறோன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். ஸோ இப்போ எது வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே 1799 அப்புறமாக 1799 அப்புறமாக பைபிளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை என்ன ஆகுதுன்னா கிடைக்குது. கரெக்டாக இந்த 1799 இருந்தால் முடிவு காலமும் ஆரம்பிக்குது. கரெக்டாக இந்த 1799 இருந்து தான் டேனியல் புக்கும் ஓப்பன் ஆகுது. கரெக்டாக இந்த 1799 இருந்து தான் ஆன்டிகிரைஸ்டினுடைய ஆளுகையும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முடிவு பெறுது.
அதுதான் அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். என்ன ஆகுதாம் அடுத்தது? 12 வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 11:12 வசனம். இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். யார் போனது வானத்துக்கு? ரெண்டு சாட்சிகள் யாரு? பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு. எங்க போயிட்டாங்களாமா? வானத்துக்கு போயிட்டாங்களாமா? அப்படின்னா வானத்துக்கு எப்படி போனாங்க? மேகத்தில் ஏறி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வானத்துக்கு போயிருக்கிறாங்க. இப்படி போனது அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா கிளியரா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு, எவர்கள்? ரெண்டு சாட்சிகள். அப்படின்னா இப்ப பைபிள் எங்க போதான்? வானத்துக்கு போதான். வானம் என்பது என்ன? மத உலகத்தை அடையாளப்படுத்துன்றது நமக்கு நல்லா தெரியும். அப்படின்னா மத உலகத்துல தனக்கே உரிய ஸ்தானத்துல இவ்வளவு நாள் பைபிள் இல்லாம இருந்துச்சு. அது ஒரு மோசமான ஒரு அடக்குமுறைக்கு உட்பட்டு ரட்டு வஸ்திரம் உடுத்தின நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்துச்சு அந்தி கிறிஸ்துடைய ஆளுகையில. இப்ப அது முடிஞ்ச உடனே மறுபடியும் பைபிள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறி வருது. இங்கே ஏறி வாருங்கள் அப்படின்னா மறுபடியும் பழைய உன்னதமான ஸ்தானத்துல மத உலகத்துல ப்ராமினன்ட் பிளேஸுக்கு ஒரு உச்சிதமான நிலைமைக்கு எது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பைபிள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏறி வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுல என்ன ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்ப்பார்கள். அப்படின்னா அந்தி கிறிஸ்து தான் போப்பு மார்க்கம் தான் ஆக்சுவலா பைபிளுக்கு ஆப்போசிட்டான எதிரியே, கரெக்டா? இப்போ போப்பு மார்க்கத்துக்கே வேற வழி இல்ல. பிரெஞ்சு நாட்டினுடைய இந்த சட்டத்தை அவர்கள் தலையெழுத்து ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அதனாலதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, கிபி 1799 அப்புறமாக தான் பைபிள் சொசைட்டிஸ் பெருக ஆரம்பிச்சுச்சு பயங்கரமா. அதனால போப்பு மார்க்கத்துக்கு வேற வழியே கிடையாது. போப் மார்க்கத்துக்கு என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா வேற வழியே கிடையாது. நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரின்னு சொல்வோம் இல்லையா. ஜஸ்ட் நம்ம வேர்ல்லி ப்ராப்ளம் எடுத்தோம்னா, அப்படின்னா திருடனுக்கு தேல் கொட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனால் கத்த முடியுமா? என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல எதுவுமே கத்த முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ எல்லா இடத்துலையும் பைபிள் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் போப்பு மார்க்கத்தினால என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால தடை பண்ண முடியாது. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா ஆர்சி அவங்க பைபிள் போட்டாங்க. ஆர்சி பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்க பைபிள் படிக்கணும்னு போடல. இப்போ பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறமா வேற வழி அவர்களுக்கு இல்லை. சரி அதனால தான் அதுலேயும் பாருங்க, சரி போடுறதான் போடுவோம், நம்ம என்ன பண்ணலாம், சில புக்கை சேர்த்து போடுவோம் பைபிள் இல்லாதுலான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, சேர்த்து போட்டாங்க. அதுலேயும் அவங்களுடைய வேலை என்ன பண்ணிட்டாங்க, காமிச்சிட்டாங்க. ஸோ பட் யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு பழைய உன்னதமான நிலைமைக்கு மத உலகத்தில் திரும்பியும் பைபிள் எப்படி வந்துச்சாமா? மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள் அப்படின்னு இருக்கு. அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். மேகம் என்பது எதை அடையாளப்படுத்தும்? உபத்திரவத்தை அது அடையாளப்படுத்தும். அப்படின்னா மத உலகத்தில் பைபிள் பழைய உன்னதமான நிலைமைக்கு எதன் மூலமாக போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உபத்திரவத்தின் மூலமாக போயிருக்கு. எந்த உபத்திரவின் மூலமாக போயிருக்கு? பிரெஞ்சு புரட்சி என்கிற உபத்திரவத்தின் மூலமாக போயிருக்கு. ஏன்னா இந்த பிரெஞ்சு புரட்சி இல்லைன்னா மறுபடியும் இந்த புதிய சட்டம்லாம் என்ன இருக்காது, வந்திருக்காது. அப்படின்னா வந்ததுனால பிரெஞ்சு புரட்சி தான் வந்து எதை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1260 வருடங்களாக ரட்டு வஸ்திரம் முடித்தின ஒரு நிலைமையில, ஒரு சோகமான நிலைமையிலிருந்து பைபிள் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த ஒரு மோசமான நிலைமைக்கு முடிவு கொண்டு வந்ததே எதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சி தான். பிரெஞ்சு புரட்சினால பைபிளுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேவர் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுதான் வானத்திற்கு ஏறிவார்கள் எல்லா ஜனமும் பார்க்குறாங்க பைபிளை. அப்படின்னா பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஜனங்களுக்கு மத்தியில் மறுபடியும் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் அப் ஆகுது. ஸோ ஹெவன் வானத்திற்கு ஏறி வாருங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம பிரதர் ரசல் கொடுக்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு எ பொசிஷன் ஆஃப் கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ். பைபிள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருந்திருக்கு.
ஒரு டிக்னிட்டி இல்லாமல் இருந்திருக்கு, ஒரு மரியாதை இல்லாமல் இருந்திருக்கு, மறுபடியும் ஒரு உன்னதமான நிலைமைக்கு, இது வரைக்கும் இல்லாத நிலைமைக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைபிள் உயர்ந்திருக்கு. ஒரு மகிமையான ஒரு வல்லமை மிக்க ஸ்தானத்துக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைபிள் வந்திருக்கு. ஸோ அப்பொழுதுதான் இது வரைக்கும் இல்லாத பைபிள் சொசைட்டிஸ் பைபிள் பிரிண்ட் பண்ணக்கூடிய சொசைட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரிண்ட் போடுறாங்க. பைபிள் ஒரு லிவிங் ரியாலிட்டி அமாங் ஆல் நேஷன்ஸ், அதாவது சகல ஜாதி சகல கோத்திரத்தார் சகல ஜனங்கள் கிட்டிருந்து பைபிள் போய் சேருவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கதவு அப்படியே திறந்துருச்சு. இது எப்ப நடக்குது? 1260 வருடங்கள் கழிச்சு நடக்குது. அந்த 1260 வருஷத்தை தான் சபை எந்த நிலைமையில் இருக்கு, வனாந்தரமான நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்த்துருப்போம். அதுதான் நம்ம 3.5 வருஷம் எலியா வனாந்தரத்தில் இருந்த நிலைமைக்கு நம்ம கம்பேர் பண்ணுவோம். 3.5 வருஷம் எலியா வனாந்தரத்தில் இருப்பாரு, 3.5 வருஷம் எலியா வனாந்தரத்தில் இருந்து வந்த உடனே மழை பெய்யும், அபுண்டன்ஸ் ஆஃப் ரெயின் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வரும். அப்படின்னா வனாந்தரமான நிலைமையில இருந்த எலியாக்கு மழை வர்றது எப்படி இருந்திருக்கும்? அப்படின்னா வனாந்தரமான நிலைமையில 1260 வருடங்களாக பைபிள் இருக்கக்கூடிய அநேக சத்தியங்கள் என்னங்களுன்னு பாத்தீங்கன்னா சபை வகுப்பா இருக்கு தெரியல, பட் கரெக்டா 1799 அப்புறமாக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சபை வனாந்திர நிலைமையிலிருந்து வருது. அப்படியே எலியா வகுப்பார் எதுக்குள்ள நினைறாங்கன்னு பாத்தீங்கன்னா மழையில நினைறாங்க. இந்த மழையில நினைறது எது அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1799 அப்புறமாக மில்லியன் கணக்காக பைபிள் பப்ளிஷ் பண்றாங்க. மில்லியன் கணக்கு, 1 மில்லியன்னா 10 லட்சம் அப்படின்னா கோடிக்கணக்கான பைபிள் அப்படியே வருது. இப்படி இருந்திருக்கும் போப்புமா இருக்கிறதுக்கு. ஸோ வெறும் 1799 அப்புறமா வெறும் 15 வருஷத்துக்குள்ள எல்லா பைபிள் சொசைட்டிஸும் ஆர்கனைஸ் ஆகி கோடிக்கணக்கான பைபிள் பல டிரான்ஸ்லேஷன்ஸ் கன்கரன்ஸ் அப்படியே பரவுது. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எதற்கான ஆயத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் கால சபைக்கான ஆயத்தம். இன்னும் 7ஆம் தூதன் எக்காலம் ஊத போறார் 1874. அதற்கான ஆயத்த பணிகள் மட்டும் 6ஆம் கால சபையினுடைய முடிவில் எவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்திருக்கு பாருங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 325 எப்போ நிசையா மாநாட்டில் பைபிளுக்கு பதிலாக பைபிள் இருக்கக்கூடிய கருத்துக்களை மாற்றி வச்சாங்களோ அப்போத்துலேருந்து 12 நூற்றாண்டுகளாக பைபிள் ஸ்டடீஸே இல்லை. முதல் கிபி 1526 தான் டிண்டேல் முதல் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா காமன் பைபிளை பிரிண்ட் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா பிரசுரிக்கிறார். பட் இருந்தாலுமே கூட 1799 அப்புறமாக தான் பைபிள் அப்படின்ற ஒரு விஷயமே எல்லார் கையிலையும் வருது. அதுக்கப்புறமே எல்லா கையிலையும் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம் இப்போ பைபிள் எங்கெல்லாம் வச்சுட்டு இருக்கோம்? ஃபோன்ல, சிஸ்டம்ல, டேப்லெட்ல. இப்போ யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட பாக்கியமான ஜனங்கள் நாம. பட் அதே சமயத்துல பைபிளை மட்டும் நம்ம கையில வச்சிருக்கல, பைபிள் இருக்கக்கூடிய சத்தியத்தினுடைய அர்த்தங்கள் புரிய ஆரம்பிக்குது. ஈவன் 6th சர்ச்சுடைய எண்ட்ல கூட பைபிள் எல்லார் கையிலையும் போயிருச்சு, பட் அதனுடைய அர்த்தங்கள் புரிய ஆரம்பிச்சதை தவிர்த்து இவ்வளவு டீப்பா புரிய ஆரம்பிக்கல. பட் அப்படி கோடிக்கணக்கான பைபிள் அங்க வரும்பொழுது அது எக்ஸாக்டா எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலியா காலத்துல 3.5 வருஷம் கழிச்சு மழை பெஞ்சும்பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அந்த மாதிரி எலியா வகுப்பா இருக்கு, பயங்கர ஒரு ஹாப்பினஸான ஒரு காலப்பகுதியில் கூட என்ன பண்ணலாம், கிபி 1799 அப்புறமாக வந்த காலப்பகுதியில நம்ம சொல்லலாம். வாசிங்க சிஸ்டர், பைபிள் 2 சாட்சிகள் திரும்ப, அதாவது பைபிள்ன்றதா 2 சாட்சிகள் நமக்கு நல்லா தெரியும், திரும்பவும் உயர்த்தப்பட்டு கிபி 1804 பைபிள் சொசைட்டிகள் உலக அளவில் தோன்று. சோ 1799 அப்புறமாக கிபி 1804 பைபிள் சொசைட்டிகள் உலக அளவில் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. புரோட்டஸ்டன்ட் சபையாரின் இந்த வீரிய நடவடிக்கைகள் பெரிய சத்தமாக மத உலகில் கேட்கப்பட்டது. நம்ம சொல்றோம் வானத்துக்கு ஏறி வாங்கன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுல, அது என்ன சத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா இந்த பைபிள் சொசைட்டிஸ் உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோட்டஸ்டன்ட் நிறைய பிரிவு வந்துட்டாங்க, அவங்க சொசைட்டிஸ் என்ன பண்றாங்கன்னா ஃபார்ம் பண்றாங்க. இது போப் மார்க்கத்தினால கண்ட்ரோல் பண்ணவே முடியல சரிங்களா. அதனால தான் இன்னைக்கு வரைக்குமே கூட யூரோப்லலாம் போனீங்கன்னா ரோமன் கத்தோலிக்கர்கள் ப்ரோட்டஸ்டன்ஸை அவ்வளோ மோசமாக பார்ப்பாங்க.
ப்ராட்டஸ்டன்ட்டையே மோசமாக பார்ப்பாங்க ரோமன் கத்தோலிக்கருக்கும் யூரோப்பில் போனீங்கன்னா. இப்போ அப்போது நம்மளாம் எப்படி பார்ப்பாங்கன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். இந்த வீரிய நடவடிக்கைகள் எடுத்தாங்களே இந்த ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சஸ்ஸு, அதுதான் மத உலகத்தில் வானத்தில் பெரிய சத்தமாக கேட்கப்பட்டதாமா. இதை தொடர்ந்து இரண்டு சாட்சிகளும் வானத்துக்கு ஏறி போனது. அதாவது மத உலகில் தங்கள் நிலையை பைபிள் தக்க வைத்து கொண்டதை குறிக்கிறது. சோ வானத்துக்கு ஏறி போனது, மத உலகத்துல பைபிள் தன்னுடைய நிலைமை என்ன பண்ணிருச்சுங்க, தக்க வச்சிருச்சு. பிரெஞ்சு புரட்சியினுடைய உபத்திரவ காலத்துலதான் பைபிள் திரும்பவும் உயர்த்தப்பட்டுச்சு அப்படின்னு பாக்குறோம். அதுதான் மேகத்தின் மேல் என்னாச்சுங்க, ஏறி வர கண்டேன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இத பார்த்த எதிரிகள் பைபிளை முன்பு தடை பண்ணி அடக்கி ஆண்டதை போல் இனி செய்ய இயலாத அளவிற்கு நிலைமை மாறி போனதை பார்த்து பிரம்மிஷ்டாங்கம்மா. போப் மார்க்கம் பார்த்துருக்கோம், இத்தனை வருஷமா நம்ம காமிச்சிருந்த வேலையை இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாது. எந்த அளவுக்கு போப் மார்க்கம் பலவந்தம் பண்ணப்பட்டாங்கன்னா அவங்களே பைபிள் பப்ளிஷ் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. எந்த போப் மார்க்கம் பைபிளை தடை பண்ணிச்சோ அதே பைபிள் அதே போப் மார்க்கம் தன்னுடைய ஓன் வெர்ஷனை கொடுக்குற அளவுக்கு என்ன ஆயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறமாக உண்மையான சத்தியத்துக்கு ஏறுமுகம்தான். 13 வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11:13. அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 1/10 இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7,000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அந்நேரத்திலே நமக்கு நல்லா தெரியும் அந்நேரம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 1799 இதற்கான விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 1/10 இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7,000 பேர் பூமி அதிர்ச்சினால் அழிஞ்சிருக்கிறாங்க, இறந்திருக்கிறாங்க. மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நமக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல பிளைனா அந்நேரத்தில் பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமி என்பது வெளிப்படுத்தும் விசேஷத்தில் எதை அதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமுதாயத்தை அடையாளப்படுத்தும். அப்படின்னா அந்நேரம் என்பது எதை அடையாளப்படுத்தும், கிபி 1799 அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்துது. அப்படின்னா 1799 சமுதாயம் மிகவும் அதிர்ந்திருக்கு. சமுதாயம் மிகவும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிர்ந்திருக்கு. அதனால நகரத்துல 1/10 விழுந்து போச்சு. இந்த இடத்துல நகரம் என்பது மகாநகரமாகிய பாபிலோன், அந்த ரோம சாம்ராஜ்ய புனித ரோம சாம்ராஜ்யத்திற்கு 10 இருந்திருக்கு. 10 சப்போர்ட் இருந்திருக்கு, 10 சப்போர்ட் இருந்திருக்கு. அப்படின்றது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். சோ அந்த 10 என்பது நமக்கு நல்லா தெரியும், 5 உலக பேரரசு பாடத்துல கூட நம்ம தீரா நம்ம பார்த்துருக்கோம். நகரத்துல 1/10 அப்படின்னா பாபிலோன் 10 பிரிக்கலாம். பாபிலோன் மகாநகரத்தை 10 அதை பிரிக்கலாம். 1/10 விழுந்துருச்சு. 6 கால சபையினுடைய முடிவுல 1/10 என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா விழுந்து போச்சு. அந்த 1/10 வேற எதுவும் கிடையாது, பிரான்ஸ். அப்படின்னா 1 உடஞ்சு போச்சு. நகரத்துல 1/10 பிரெஞ்சு புரட்சியின் போது விழுந்துச்சுன்னா மீதம் இருக்கக்கூடிய 9 எப்ப விழப்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா உபத்திரவ காலத்தில் ஒட்டுமொத்த மகா பாபிலோனும் அழிஞ்சி ஒண்ணும் இல்லாம போகும். அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு கிளியர், பிரெஞ்சு புரட்சி மகா உபத்திரவ எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சியை பார்க்கலாம். பிரெஞ்சு புரட்சி தான் மகா உபத்திரவ காலத்தினுடைய ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம சொல்லலாம். இந்த புரட்சியின் போது மனுஷரில் 7,000 பேர் பூமி அதிர்ச்சினால் அழிந்தார்கள் அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னு அந்த 7,000 நம்பர் எதற்கான ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மறுபடியும் எலியாவுடைய லைஃபுக்கு வரலாம். எலியாவுடைய காலப்பகுதியில தேவன் எலியாவை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 19:18
பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அதே மாதிரி அங்க எப்படி 7000 பேர், நிறைய பேரல்ஸ் இதுக்கப்புறமா ஏலியாவுடைய லைஃப்க்கும் சர்ச்சுக்கும் வரும், அங்க எப்படி 7000 பேர் பாகாலுக்கு முழங்கால் படியிடலையோ அதே மாதிரி இங்க இங்க 7000 பேர் போப்பு மார்க்கத்துக்கு கீழே இருக்கிறத அவங்க விரும்பல. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு புரட்சியின் சமயத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7000 ரோமன் கத்தோலிக்கர்கள் உண்மையாக தேவனுக்கு பிரியமாக வாழணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. பட் அப்படி இருந்த ரோமன் கத்தோலிக்கர்கள் என்ன இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராட்டஸ்டன்ஸாக மாறி இருக்கிறாங்க. மாறினவர்கள் அந்த இடத்தில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கொல்லப்படுறதுன்னா என்ன அர்த்தம், அப்படி ப்ராட்டஸ்டன்ஸாக மாறினதுனால அவர்களுடைய பேரை ரோமன் கத்தோலிக்கர்கள் கலங்கடிச்சிருக்காங்க, கலங்கம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா எப்படி இவ்வளவு நாளா இவங்களுக்கு மாறுவதற்கான துணிவு வந்தது, ப்ரோட்டஸ்டன்ஸா மாறுறதுக்கான துணிவு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புதிய சட்டம் வந்ததுனால, இந்த புதிய சட்டம் இயற்றப்பட்டதுனால கிளியரா என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனி ரோமன் கத்தோலிக்கர்களுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு 7000 உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் எப்படி அங்க பாகாலுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல முழங்கால் படியிடாத தேவனுடைய பிள்ளைகள் இருந்தாங்களோ, இஸ்ரேல்ல மீதியாக அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி 7000 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ப்ராட்டஸ்டன்ஸா என்ன பண்ணிருக்காங்கன்னா மாறி இருக்காங்க. அப்படி மாறினருடைய பேர்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா அழிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் அழிந்தார்கள் அப்படின்ட்டு இருக்கு. ஆனா மீதி இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த இடத்தில் வரக்கூடிய பரலோகத்தின் தேவன் அவங்களுடைய பரலோகத்தின் தேவன், மீதியான அதாவது 7000 பேரு ப்ரோட்டஸ்டன்ஸா மாறிட்டாங்க, உண்மையான ப்ரோட்டஸ்டன்ஸா மாறி இருக்கிறாங்க. பிரெஞ்சு புரட்சியினுடைய சமயத்துல புதிய சட்டம் வந்ததுனால அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைச்சிச்சு. பட் அதனால அந்த 7000 பேருடைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரோமன் கத்தோலிக்கர்கள் அசிங்கம் பண்ணிருக்காங்க. மீதியானவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம், ப்ரோட்டஸ்டன்டா 7000 பேரா மாறாத மீதியானவர்கள் இன்னும் யாரதான் மகிமைப்படுத்துவாங்க, போப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மகிமைப்படுத்துவார்கள். அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய பரலோகத்தின் தேவன் வேற யாரும் கிடையாது, அது அவர்களுடைய பரலோகத்தின் தேவன் ஆகிய போப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாம் மகிமைப்படுத்தினாங்க. அப்படின்னா 7000 பேர் பிரெஞ்சு புரட்சியுடைய சமயத்துல தைரியமா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரோமன் கத்தோலிக்கத்தை விட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வெளியே உண்மையான ப்ரோட்டஸ்டன்ஸா மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க. இப்பேற்பட்ட சம்பவங்கள் தான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 6 எக்கால காலப்பகுதியில் நடந்திருக்கு. அதனால இப்போ 6 எக்காலத்துடைய அனைத்து முக்கியமான சம்பவங்களையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். 14 வசனம் முடியும் போது எப்படி முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, 2 ஆபத்து கடந்து போயிட்டு இதோ 3 ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. நமக்கு நல்லா பார்த்துட்டோம் எத்தனை ஆபத்து தான் வரப்போகுது. கடைசி 3 எக்காலம் ஊதப்படும் பொழுது பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் அப்படின்னு பார்த்தோம். ஜான் வைக்லீஃப் ஊதினாரு ஒரு எக்காலம், பெரிய ஆபத்து வந்துச்சு. மார்ட்டின் லூதர் எக்காலம் ஊதினாரு, அதோட ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சு. கடைசியா 7 எக்காலம் ஊதப்பட்டு முடிக்கும் பொழுது ஒட்டுமொத்த மகாபாபிலனும் இல்லாம போது, அப்பேற்பட்ட 7 எக்காலத்தை குறிச்சுதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் அடுத்த வாரம் பார்க்க போறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஒரு அன்பான வேண்டுகோள், அடுத்த வாரம் நாம பார்க்க போறோம். எதை குறிச்சு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிக முக்கியமான வசனத்தை பார்க்க போறோம். 7 தூதன் எக்காலம் ஊதினான், 7 தூதன் எக்காலம் ஊதினான். சோ அப்படின்னா இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தையை குறிச்சு, அதுவும் பர்டிகுலரா 7 தூதன் எக்காலம் ஊதினான். யார் அந்த 7 தூதன்? நமக்கு நல்லா தெரியும் அந்த 7 தூதன் எக்காலம் ஊதினான் யார் அவரு. இந்த 7 தூதன் என்கிற வார்த்தை அவருக்கு மட்டும்தான் பொருந்தும் என்பதையும், அவர் எக்காலம் ஊதும் போது இந்த வசனம் பகுதியில் எப்படி நிறைவேறிச்சு என்பதையும், வசனத்தை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். அடுத்த வாரம் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வாரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எல்லாமே முக்கியமான வாரம் தான். பர்டிகுலரா அடுத்த வாரம் முக்கியமான காரியங்களை என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வாரம் கிளாஸை எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்த வாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ் பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கலாம்.
பொறுமையோட கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.